அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் கேட்டிருக்காங்க. எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு காவல்துறையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8826 வேகன்சி கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இது என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இது 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சலுகைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதினாவே உங்களுக்கு வந்து ஒரு அதாவது பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, உங்களுக்காக நிறைய இடம் ஒதுக்கியிருக்காங்க. அந்த 8700 போஸ்ட்டில் என்னென்ன இடம், எவ்வளோ எவ்வளோ ஆண்களுக்கு எவ்வளோ, பெண்களுக்கு எவ்வளோ, திருநங்கைக்கு அவங்களுக்குலாம் எவ்வளோன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மூணு வகையான துறையிலேருந்து ஜாப் கேட்டிருக்காங்க. அதாவது காவல்துறை உட்பிரிவில் காவல்துறை, சிறைத்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறைன்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பதவி பார்த்தீங்கன்னா வந்து பேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இரண்டாம் நிலை காவலர். ஓகேங்களா, அதாவது மாவட்ட மாநகராட்சி ஆயுதப்படை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இரண்டாம் நிலை காவலர் தமிழ்நாடு சிறப்பு படை. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2465 வேகன்சி கேட்டிருப்பாங்க. பெண்களுக்கும் அந்த திருநங்கை அவங்களுக்கும் சேர்த்து. இதே ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 5962 வேகன்சி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து சிறைத்துறை. சிறைத்துறை பார்த்தீங்கன்னா அது போஸ்ட் பேர் பார்த்தீங்கன்னா வந்து இரண்டாம் நிலை சிறை காவலன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து 22 பெண்களும் 186 ஆண்களுக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே. அதில் வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 208 கேட்டிருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை பார்த்தீங்கன்னா வந்து 191 பெற்றுருவாங்க. இது வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது இதுக்கான கல்வித் தகுதி என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து வேறு அதுக்கு மேலே ஐஎஸ்டி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா வந்து நீங்கள் தகுதி கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே. அதாவது 10th பாஸ் பண்ணாமே நீங்கள் ஐஎஸ்டி முடிச்சிருந்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அன்குவாலிஃபைடுன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் மூணாவது என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து தமிழில் அதாவது 10th மட்டும் வந்து நீங்கள் தமிழ் ஒரு பாடம் எடுத்து படிச்சிருக்கணும். ஓகேங்களா, அப்படி படிக்கலனா கூட தமிழ்நாடு தேர்வாணையம் நடக்கும் இரண்டாம் நிலை தமிழ் தேர்வு வந்து நீங்கள் வந்து ரெண்டு வருஷத்துக்குள்ள வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிப்பாங்க. ஓகேங்களா, இதான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அவ்வளோதான். ஓகே, இது வந்து தான் வந்து என்ன வயது வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 18லேருந்து 24க்குள்ளே இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது ஒருவேளை பார்த்தீங்கன்னா வந்து வயது அதாவது உச்சவரம் வயது பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள். அதாவது கேட்டகரி கேஸ்ட், அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராக இருந்தீங்கன்னா, இல்லைனா வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியராக இருந்தீங்கன்னா, இல்லை மிகவும் பிற்படுத்த வகுப்பினராக இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 26 தான் மேக்ஸிமம் சொல்லியிருப்பாங்க. ஆதி திராவிடர், ஆதி திராவிடர் அருந்தறிஞர் மற்றும் பழங்குடியினர் பார்த்தீங்கன்னா வந்து 29 சொல்லியிருப்பாங்க. இதே ஆதரவற்ற விரைவில் பார்த்தீங்கன்னா வந்து 35 சொல்லியிருப்பாங்க. இதே முன்னாள் இராணுவ வீரர், முன்னாள் மத்திய துணை இராணுவ படையினர், இந்த மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேலாம் இருந்தாங்கன்னா உங்களுக்கு 45 சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே. உங்களுக்கு எவ்வளோ சேலரி தருவாங்க பார்த்தீங்கன்னா வந்து 18200, ஜாயின் பண்ணால் உங்களுக்கு 18200 தருவாங்க. போக போக பார்த்தீங்கன்னா வந்து 52 தருவாங்க சொல்லியிருப்பாங்க. உங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டன் டெஸ்ட், அதாவது ஃபஸ்ட்டு வந்து நான் எழுத்து தேர்வு இருக்கும், ரெண்டாவது பார்த்தா வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட். ஓகேங்களா, அதாவது உங்கள் உடம்புல இருக்க ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்லாம் அவங்க வந்து பார்ப்பாங்க, அதாவது டெஸ்ட். ஓகேங்களா, அது உங்களுக்கே தெரியும் ஃபிசிக்கல் மெஷர்னா அந்த. ஓகே, அடுத்தது நான் வந்து எண்டூரன்ஸ் அப்படிங்கிறத யாருக்குமே தெரியாது. அதனால நான் வந்து பொறுமை, அதாவது எண்டூரன்ஸ் மீனிங் தர வந்து பொறுமைன்னு சொல்லுவாங்க, அது உங்களை வந்து சோதிப்பாங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்து வந்து நான் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு பார்ப்பாங்க. அடுத்து வந்து வெரிஃபிகேஷன், இதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு 4 நீ கிளியர் பண்ணிட்டாவே போதும், 5வது பார்த்தீங்கன்னா வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஓகே. என்ன சொல்லுவாங்க, தேர்வு கட்டணம் சொல்லியிருப்பாங்க, அதாவது 130 ரூபாய் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இதில் வந்து வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தேர்வு கட்டணம் வந்து முழுமையாக இருக்கிற, அதாவது நீங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எனக்கு கேட்குறது, அதை படிச்சுட்டு அவங்க போய் அப்ளை பண்ணுங்கள், 130 ரூபாய் தேர்வு கட்டணம் சொல்லியிருப்பாங்க, 130 ரூபா. ஓகே, இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லிங்க் வந்து அதாவது மார்ச் 8ஆம் தேதி தான் வந்து லிங்க் வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணுற லிங்க், ஆன்லைன் லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க, அந்த லிங்க் அப்போ தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, நான் லிங்க் கீழே தரேன், நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகாது, அதாவது மார்ச் 8 தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, அப்போ கிளிக் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் 6ஆம் தேதி பண்ணாங்க. மார்ச் 8 பார்த்தீங்கன்னா வந்து அதாவது அப்ளிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, மார்ச் 8. ஓகேங்களா, ஓகே. எப்போ லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வந்து ஏப்ரல் 8, அதாவது மார்ச் 8 ஓப்பன் ஆகும், ஏப்ரல் 8, 1 மாதம் கரெக்டாக கேப் கொடுத்துருக்காங்க. நீ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா, எப்போ எக்ஸாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மே ஜூனில் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட், எல்லோரும் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நான் எல்லா லிங்க் கீழே தரேன், அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நான் கீழே தரேன், உங்களுக்கு நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பக்கத்துலேயே வந்து பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போகிற சேனல் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஓகே. அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் ஆல் த பெஸ்ட், எல்லாம் நல்லா பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.